Hi friends, welcome to A2 LV Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வாழைக்காய் வறுவல். நான் என்னோட மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு வாழைக்காய் நான் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வாழைக்காய்ல செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ நீங்க அவ்வளவு எடுத்துங்க. 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை, சால்ட், 1 ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் வந்து கம்மியாக தான் செய்கிறேன். ஏன்னா வந்து நான் பீட்ரூட் ஆல்ரெடி வந்து பொரியல் செஞ்சு வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் வாழைக்காய் சாம்பாருக்கு மேட்சிங்காக இன்றைக்கி வாழைக்காவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுங்க, எண்ணெய் ஊற்றிங்க, சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போட்டுங்க. இப்போ கடுகு வெடிச்சிட்டு ஆனியன் போட்டுங்க. ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் போட்டுங்க. வாழைக்காய் போட்டுட்டு சால்ட் போட்டுங்க. ஏன்னா அது உப்பெல்லாம் கொஞ்சம் பிடிக்கணும், அதுக்கு தான் நம்ம இப்பயே வந்து சால்ட் போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வாழைக்காய் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, நான் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுப்போம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள சால்ட்டையும் போட்டுங்க. இப்போ 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா குழம்பு போயிடும். 1/2 கிளாஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்பப்போக்கு சிம்பிளே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால வந்து நீங்கள் வந்து கிண்டிவிட்டே இருக்கணும் அப்பப்போக்கு சிம்மில் வச்சுட்டு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய். ஸோ இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் சொல்லியிருக்கேன்னா என்னோடய டிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல். இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். இப்போ டிஷ் அவுட் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா. நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you.